இந்த மதுபான சாலையை அகற்றச் சொல்லி மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வகையில் அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். முதலாவதாக பிரதேச செயலாளருக்கு அங்கே உள்ள பொது அமைப்புகள் பல ஒன்று சேர்ந்து இதை அந்த இடத்தில் வேண்டாம் என்று மகஜர்களை கொடுத்திருந்தார்கள், தனிப்பட்ட ரீதியில் அந்த தகவல்களை கொடுத்திருந்தார்கள். அதற்கு பின்னர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து அந்த ஆர்ப்பாட்டத்தூடாக அதை நிறுத்தும்படி கூட்டியிருந்தார்கள். அதன் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மதுபான சாலை மீண்டும் திடீரென அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதியை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வழங்கியதாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அதன் பின்னர் அந்த மக்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்தும் அந்த மக்களுடைய கோரிக்கைகள் உதாசீனப்படுத்தப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தேவை என்று சொன்னால் மக்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு போறதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது மக்கள் முடிவெடுப்பார்கள் நீதிமன்றம் போறது சம்பந்தமாக. ஆனால் நீதிமன்றம் போகக்கு முதலே அதிகாரிகளால் இதை நிறுத்த முடியும், நிறுத்துவதற்கான சட்டங்கள் இருக்கின்றது. இதை நிறுத்துவதால் எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் வரப்போவதில்லை, இது நடப்பதால் தான் மக்களுக்கான பாதிப்பு வரும். ஆகவே இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த நாட்டிலே மிகவும் பிரதானமான இந்த நாட்டினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த கோரிக்கையை மக்கள் கடைசியாக வைக்கின்றார்கள். கிராம சேவையாளர், பிரதேச செயலாளர், மாவட்ட பிரதி மக்கள் பிரதிநிதிகள், ஆளுநர், இறுதியாக ஒருங்கிணைப்பு தலைவர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு வளர்த்துக்கும் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இவ்வளவு பேரும் இவ்வளவு பொறுப்புள்ளவர்களும் மதுபான சாலைக்காக நிற்கின்றார்கள் என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கின்றது. இந்த பொறுப்பானவர்கள் ஏன் மதுபான சாலைக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள்? மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இந்த மதுபான சாலைக்கான அனுமதியை ரத்து செய்யுங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் அடுத்த 31ஆம் தேதி அந்த அனுமதியை பிரதேச செயலாளர் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை, அதனுடைய பின்னணி என்ன, அவர்கள் யாருக்கு அதால் நன்மை இருக்கின்றார்கள் தெரியாது. அதனால் தான் இன்று மக்கள் ஜனாதிபதிக்கு ஒரு மகஜர் அளித்திருக்கின்றார்கள். நாளைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சரியான முடிவு எடுக்கப்படாவிட்டால் நான்கு நாள் விஜயமாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார். அதில் ஏதோ ஒரு நாள் எங்களுடைய மக்கள் அனைவரும் அவருடைய நிகழ்வுக்கு எதிராக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய கவனீர்ப்பு அங்கே நடத்துவோம். ஏனென்னு சொன்னால் சில நேரம் நாங்கள் கொடுக்கின்ற மகஜர்கள் கூட ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு செல்லாமல் விடலாம். ஆகவே அதை செய்ய வேண்டும். ஜனாதிபதியாலும் முடியாது என்று ஒரு செயற்பாடு இருக்குமா இருந்தால் ஜனாதிபதி சொல்லட்டும், என்னாலும் இதை அகற்ற முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் இதை எங்கள் இளைஞர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் வன்முறையை விரும்பவில்லை, வன்முறை இதற்கு முடியவில்லை. ஆனால் இளைய சமுதாயம் சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆகவே இந்த மதுபான சாலை அந்த அனுமதிக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. இதை சொன்னது ஒன்று அனுமதிக்கு நாங்கள் ரத்து செய்ய சொல்லி கேட்கவில்லை. அந்த பிரதேசத்திலிருந்து அந்த மதுபான சாலை மாற்றுங்கள், அது இயங்கிய நெல்லியடி பிரதேசத்தில் மீள இயங்குவதால் எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை, அது அந்த இடத்திலே வரலாம். ஆனால் மீள பல புதிய மதுபான சாலை இந்த இடத்துக்கு வேண்டாம், அது ஒன்று மட்டும் நெல்லியடிக்கு வருவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை என்று கூறி இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வை ஜனாதிபதி அல்லது ஆளுநர் அல்லது இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய பிரமுகர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரமுகர்கள் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு சென்று ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.